சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ ராமபிரான் அயோத்தியை ஆட்சி செய்து வரும் சூழலிலே ஒரு நாள் யமுனை கரையில் வசிக்கக்கூடிய முனிவர்கள் சியவன முனிவர் தலைமையிலே ராமபிரானை சேவிக்க வந்தார்கள் கடந்த எபிசோட் பார்த்தோம் அல்லவா நான்கு நாட்களா யாரையுமே சந்திக்கலையே ராஜ்ஜிய பணியெல்லாம் நிலுவையில் இருக்கிறதே என்னவென்று பார்க்க வேண்டும் லக்ஷ்மணன்ட்ட ராமன் சொன்னான் முதல்ல யாரை சந்திக்கிறான்னா இந்த ரிஷிகளைத்தான் சியவனர் உள்ளிட்ட ரிஷிகள் வந்து ராமனிடம் சொன்னார்கள் யமுனை கரையிலே ஒரு இடத்தில் லவணாசுரன் என்று ஒரு அசுரன் இருக்கிறான் அந்த இடத்துக்கு மதுவனம் என்று பெயர் ஏன்னா இந்த லவணாசுரனுடைய தந்தைக்கு மது என்று பெயர் அந்த மதுவும் பெரிய அசுரன் அந்த மது சிவபெருமானிடம் இருந்து ஒரு சூலத்தை பெற்றான் அந்த சூலம் கையில் இருக்கும் வரை அதை ஏந்தி இருக்கும் அந்த நபரை யாராலும் கொல்லவே முடியாது என்று சிவன் வரம் தந்திருக்கிறார் இப்போ அந்த மதுவினுடைய மகன் லவணாசுரன் அவன் இப்போ தந்தையின் சூலத்தை தான் கொண்டிருக்கிறான் படாத பாடு ரிஷிகளை எல்லாம் படுத்துகிறான் என்ன யமுனை கரை என்பது பல முனிவர்கள் தவம் புரியக்கூடிய இடம் அங்கிருந்து கொண்டு அந்த லவணாசுரன் என்னும் அசுரன் பண்ணக்கூடிய அட்டூழியமாகட்டும் அந்த சூலத்தையும் ஏந்தி இருப்பதால் ஒண்ணுமே அவனை பண்ணவும் முடியல ஏவம் பிரபாவோ லவணஹா சூலம் செய்வ ததாவிதம் சுத்வா பிரமாணம் பரமாக ராமா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை தத் பரித்ராதும் இச்சாமகா லவணாத் பயபீடித்தான் அங்குள்ள மக்கள் அத்தனை பேருமே இவனால் துன்புறுகிறார்கள் நீதான் எப்படியாவது காக்க வேண்டும்னு எல்லா முனிவர்களும் ராமன் திருவடிகளிலே சரணாகதி செய்தார்கள் உடனே ராமன் அரசவையை கூட்டினான் தம்பிமார்களை அழைத்தான் மூன்று தம்பிகள் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் மூவரும் வந்தார்கள் அப்போ ராமன் கேட்டான் அந்த லவணாசுரனை அழித்து இந்த முனிவர்களை காக்க வேண்டும் யார் போக தயார் என்று கேட்டான் பரதாழ்வான் உடனே எழுந்தானா அடியேன் போகிறேன் உடனே சத்ருகனை எழுந்தான் அண்ணா பரதன் போகவே வேண்டாம் என்ன முன்பே பதினான்கு வருடங்கள் ராமர் வனவாசம்னா பரதனும் கிட்டத்தட்ட தான் நந்தி கிராமத்திலே தானும் ஜடாமுடி தரித்து மர அணிந்து பரதாழ்வானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் எங்கள் அண்ணா பரதன் அந்த ஒரு அசுரனை எதிர்த்து சண்டை போடுவதெல்லாம் என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது அதனால் அடியேன் போகிறேன்னு பரதன் மீது உள்ள பாசத்தால் சத்ருகணன் தான் போவதாக முன் வந்தான் அப்போ ராமன் சத்ருகணனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னான் சத்ருகணா நல்லது நீ போ மதுவனத்துக்கு போ அந்த லவணாசுரனை முடி ஆனால் அவனை அழிச்சுட்டு அப்படியே வரக்கூடாது ஏன்னா ஏற்கனவே ஒரு பகுதியை ஆடும் ஒரு நபரை நாம் அழிக்கிறோம்னா அடுத்து நாம் அங்கே இருந்து நல்லாட்சி தர வேண்டும்னா ராமன் இது ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் இந்த ஸ்லோகம் பாருங்கள் யோகி வம்சம் சமுத்பாட்டிய பார்த்திவச புனகாட்சயே நவித்யதே நிருபம் தத்திர நரக்கம் சகி கச்சதி அதாவது குற்றம் சொல்வது உலகத்தில் ரொம்ப ஈஸி யாராவது ஒருவர் ஒரு செயல் செய்தால் இதில் இது தப்பு அது தப்பு எல்லாரும் சொல்லிடலாம் ஆனால் நம்மளை உக்காந்து நீ ஒரு நாள் செய்யும் சொன்னால் நம்மால் செய்ய முடியுமா அடியேனே நினச்சிப்பேன் இப்போ நம்ம சங்கரா தொலைக்காட்சியிலேயே கேமராமேன் எடிட்டர் இவங்கெல்லாம் எவ்வளோ பணி இதுக்கு பின்னாடி உட்காந்து செய்கிறாங்க இல்லையா டைரக்டர் ப்ரோக்ராமிங் ஹெட் ஒத்தரும் இருப்பாங்க நாம் இங்கேருந்து சொல்லிடுவோம் இந்த கேமராவில் இந்த ஆங்கிளை இவரை இப்படி மாற்றி இருக்கலாம் நாம் சொல்லிடலாம் உட்காந்து நம்ம அதை பண்ணுன்னு சொன்னால் நமக்கு கேமராவை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது அதில் அவர் எக்ஸ்பர்ட் இல்லையா அப்போ ராமன் என்ன சொல்றான் ஒருத்தரை குத்தம் சொல்லி நீ வெளியேற்றினால் நீ இருந்து அதை விட சிறப்பாக செய்யணும் இப்போ லவணாசுரன் இவர்களை துன்புறுத்துறான் அழிக்கிறியா நீ அதன் பின் அங்கே முடிசூட்டி கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி மக்களை காக்கும் பொறுப்பை நீ எடுத்துக்கணும் ஒத்துக்கிறியா மூத்தவன் நான் சொல்கிறேன் மூத்தவன் சொன்னா இளையவன் கேட்கணும்ண்டா பண்ணிக்கிறியான்னு கேட்டான் ராமபிரான் அப்போ சத்ருகுணன் பார்த்தான் அவன் பரதனுடைய பக்தன் ராமன் சொல்வதை தான் பரதன் மகிழ்வான் அதனால சத்ருகனன் கை கூப்பி தேவரின் திருவுள்ளம் எப்படியோ அப்படியே செய்கிறேன் நான் அதனால ராமன் என்ன பண்ணா எப்படி ராவண வதத்துக்கு முன்பு அட்வான்ஸா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தானோ அதுபோல் லவணாசுர வதத்துக்கு முன்பே இனி நீதான் மதுவனத்துக்கு ராஜான்னு சொல்லி ததாபிஷேகோ ததாபிஷேகோதே சத்ருகனசிய மகாத்மனஹ சம்பிரஸ்ரீமானு ராகவசிய புரஸ்யச்சுருகுணனுக்கு அங்கேயே ராமன் பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் அதுலேயும் பாருங்கள் ராமனுக்கு தன் நேர் அடியார்களை விட அடியாருக்கு அடியாராக இருப்பவரை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ராமன் கையால் லக்ஷ்மணனுக்கோ பரதனுக்கோ பட்டாபிஷேகம் நடந்ததாக வரலாறு இல்லை சத்ருகணனுக்கு தன் கையால் அடியாருக்கு அடியாராக இருந்த சத்ருகணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான் அதுக்கப்புறம் ராமன் சத்ருகுணனிடம் ஒரு அம்பை கொடுத்தான் அந்த அம்பை வெளியில வேறு யாராலும் பார்க்க முடியாது சத்ருகணன் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த அம்பு தெரியும் அது என்ன அம்புன்னா ராமன் சொல்கிறான் நான் நாராயணனாக பிரளய கடலிலே பள்ளி கொண்டிருந்த போது நானே உருவாக்கிய அம்பு இது அதை உனக்கு தருகிறேன் இதை கொண்டு நீ லவணாசுரனை முடி அடுத்து ஒரு விஷயம் சொன்னான் ராமன் சத்ருகுணா சிவபெருமான் கொடுத்த வரத்துக்கும் மதிப்பளிக்கணும் அதனால் அந்த சூலம் கையில் இருக்கும்போது நீ லவணாசுரனை அழிக்காதே சூலம் இல்லாத நேரமாக பார்த்து அவனை அழித்து விடு அடுத்து நாம் எதிரியை எதிர்த்து போர் புரிய வருகிறோம்னா அனௌன்ஸ் பண்ணிட்டெல்லாம் போகக்கூடாது திடீர்னு போய் தாக்கணும் அதனால என்ன பண்ணு சேனைகளை எல்லாம் இப்போதே அனுப்பிவை அவர்கள் பாதுகாப்பாக மறைந்து தங்கி இருப்பார்கள் ரிஷிகளுக்கு மத்தியிலே ஒரு மாதம் கழித்து நீ போய் சண்டை போடு என்று அதற்கும் ராமன் ஆலோசனை சொன்னான் ஏன் ஒரு மாதம் கழிச்சு போக சொன்னாங்கிறது இப்போது உங்களுக்கு புரியும் மேற்கொண்டு கதையை கேளுங்கள் அப்போ இந்த சேனைகள்லாம் போயிடுத்து ஒரு மாதமானது சத்ருகணன் புறப்பட்டான் அயோத்தியிலிருந்து மதுவனம் அதுதான் இன்றைய மதுரா அயோத்தியாலேருந்து மதுவனம் நோக்கி போகிறான் செல்லும் வழியில் மூன்றாவது நாள் இரவு வால்மீகி ஆசிரமத்தை அடைந்தான் சத்ருகணன் வால்மீகி ஆசிரமத்தில் யார் இருக்கா கர்ப்பிணியான சீத்தை இருக்கிறாள் அவளுக்கு இப்போ நிறை மாதம் தேம் ஆகி சீத்தைக்கு அந்த குழந்தை பிறக்கக்கூடிய தருணம் எந்த இரவு சத்ருகனன் வால்மீகியின் ஆசிரமத்தை அடைந்தானோ அதே இரவில் சீதாதேவி இரட்டை குழந்தைகளை ஈந்தாள் உத்தரகாண்டம் அறுபத்தி ஆறாவது சர்க்கம் முதல் ஸ்லோகம் யாமேவ யாமேவராத்திரி சத்ருக்னஹ பர்ணசாலாம் தாமேவ தாமேவராத்திரி சீதாபி பிரசூதா தாரகத்வயம் குழந்தைகளை அதே இரவில் சீத்தை ஈன்றெடுத்தாள் வால்மீகி பகவான் அவர்தான் பெண் முனிவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ரிஷி பத்னிகள் அங்கே இருக்கிறார்கள்னு முந்தைய எபிசோட்லே பார்த்தோம் அல்லவா அவர்கள் எல்லாம் அந்த பிரசவத்தை நன்றாக நடத்தி விட்டார்கள் அதன் பின் வால்மீகி என்ன பண்ணாரா ஒரு தர்பை புல்லை எடுத்து அந்த பெண்கள் கையில கொடுத்து இந்த தர்பையால் சீத்தைக்கு பிறந்திருக்கும் அந்த இரட்டை குழந்தைகளுக்கு காப்பிடுங்கள் உலகூய மிதிலை செல்வி மணிவயிறு வாய்த்த மக்கள் ஆச்சே அதனால அந்த குழந்தைகளுக்கு காப்பிடுங்கள் என்று சொன்னார் வால்மீகி பகவான் அவ்வாறே அந்த பெண்கள் எல்லோரும் என்ன செய்தார்களாம் தர்பையினுடைய நுனி பகுதியால் முதல் குழந்தைக்கு காப்பிட்டார்கள் தர்பை நுனிக்கு குஷம்னு பேரு தர்பை நுனியால் ரக்ஷை செய்ததால் குஷம் என்று அந்த குழந்தை பெயர் பெற்றது இரண்டாவது குழந்தைக்கு தர்பையின் அடிப்பகுதியால் ரக்ஷை செய்தார்கள் காப்பிட்டார்கள் தர்பையின் அடிக்கு லவம்னு பேர் அதனால் அந்த குழந்தை லவன் என்று பெயர் பெற்றான் குஷன் தர்பை நுனியாலே காப்பிடப்பட்டவன் லவன் தர்பையின் அடியாலே காப்பிடப்பட்டவன் ஸ்லோகம் யஸ்தயோ பூர்வஜோ ஜாத்த ச குஷைஹி மந்திர சத்ய நிர்மாஜனீயஸ்து ததா குஷ இசிய நாம தத்து யாபரோவேத்தாபம் லவேன நிர்மார்ஜனியோ நிர்மார்ஜனீயோ லவேதி அப்பதான் அங்கே தங்கினவன் ஒரு ரெண்டு ஆசிரமம் தள்ளித்தான் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் செய்தி கேள்விப்பட்டான் அப்பதான் புரிஞ்சானா ராமன் ஏன் ஒரு மாதம் கழித்து போக சொல்லி இருக்கிறான் அப்போ அன்னையுடைய தரிசனமும் நமக்கு கிடைத்தது பெருமாளுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகள் இரட்டை குழந்தைகள் வேறு யாருக்கும் கிட்டாத பாக்கியத்தை சத்ருகுணனுக்கு ராமன் கொடுத்தான் தன் அடியாராக இருந்தவர்கள் லக்ஷ்மணனும் பரதனும் அடியவனுக்கு அடியவனாக இருந்தவன் சத்ருகணன் அவனுக்கு பெருமாள் பண்ண அனுகிரகம் ஓடி வந்தான் சத்ருகுணன் குழந்தைகளோடு சீத்தை விளங்குகிறாள் பர்ணசாலாம் ததோகத்வா மாத்தர் திஷ்டியே தி சாப்ரவீத் மாத்தகா திஷ்டியா இத்தி சொல்றான் சீதையை பார்த்து அன்னையே தாயே எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அடியேன் இன்று வந்து இங்கு தங்கியதால் உங்களையும் தரிசிக்கும் பேறு பெற்றேன் இந்த இரட்டை குழந்தைகள் குஷன் லவன் இவர்களையும் சேவிக்கும் பாக்கியம் பெற்றேன் சொல்லி சீதையை சேவித்து அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டான் அந்த விஜய லட்சுமியான சீத்தையின் அருள் கிடைச்சிடுத்துன்னா அதுக்கப்புறம் எதில்தான் வெற்றி கிடைக்காது நேரா மதுவனத்துக்கு போனான் லவணாசுரனை எதிர்த்து போர் புரிய தொடங்கினான் அவன் கையில் ராமபிரான் சொன்னபடி லவணாசுரன் கையில் அந்த சூலம் இல்லாத நேரம் பார்த்து சத்ருகுனன் ராமன் அளித்த பானத்தை எய்தான் அந்த பானத்தை கொண்டுதான் முன்பு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மது கைட்டபர்கள் அசுரர்களை முடித்தார் என்று வால்மீகி ராமாயணமே சொல்கிறது அதே பானம் அந்த பிரளைய கடலில் பள்ளி கொண்ட போது பகவான் சிருஷ்டித்த பானம் அதை லவணாசுரன் மீது சத்ருகுடன் ஏவினான் உலகமே நடுங்கியது அதை எப்படி ஏவினானா ஆ கர்ணாசிகிருஷ்யாத தத்தனு தன்வினாம் வரஹா வில்லில் நான் ஏற்றுகிறான் அந்த வில்லினுடைய நானை காதுவரை இழுத்தான் அம்பு பூட்டி தம்முமோச்ச மகாபானம் லவணசிய மகோரசி பெரிய மார்பை நோக்கி அந்த பெருமை மிக்க பானத்தை வீசினான் உரஸ்தசிய விதாரியாசு பிரவிவேஷ ரசம் புனரேவகமத்துணம் இக்ஷாக்கு குலநந்தனம் அந்த பானம் அந்த லவணாசுரனுடைய மார்பை பிளந்து முதுகு வழியே ஊடுருவி கீழே ரசாத்தள லோகத்துக்கு போய் மீண்டும் சத்ருகணனுடைய அம்பரா துணியிலேயே வந்து மீண்டும் அமர்ந்து கொண்டது சகசா வஜ்ராக இந்திரனுடைய வஜ்ராயுதத்தாலே தாக்கப்பட்டு மலைகள் எல்லாம் எப்படி சாய்ந்தனவோ அது போல் ஒரு மலை சாய்வது போல் சத்ருகணனால் தாக்கப்பட்டு லவணாசுரன் சாய்ந்தான் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த தேவர்களெல்லாம் சத்ருகணனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார்கள் சத்ருகணன் சொன்னா எனக்கு எந்த வரமும் வேண்டாம் இந்த பகுதி மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இனியாவது இது காட்டுப்பகுதியாக இல்லாமல் மக்கள் க்ஷேமமாக வசிக்கக்கூடிய செழிப்பு மிக்க நாட்டு பகுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் தேவர்களும் அவ்வாறே வரமளித்தார்கள் அதன்பின் பின் சத்ருகணன் என்ன பண்ணா முன்பு இந்த லவணாசுரின் தந்தை மது வசித்த இடம் மது தானே சொல்லப்படுகிறது அதை மதுரா என்று மாற்றினான் ஒன்று மது இருந்த இடம் மதுரா இன்னொன்று மதுரமான இடமாக இனிமையாக இடமாக மாற்றியதாலே அதனாலும் மதுரா என்று அந்த இடத்துக்கு சத்ருகணன் பெயர் சூட்டினான் ஆவணி மாதத்தில் அந்த நகரத்தை நிர்மாணம் செய்தான் சத்ருகணன் தன்னுடைய சேனைகளை எல்லாம் அங்கேயே குடியமர்த்தினான் தேவர்கள் இந்திரன்லாம் சரியாக மழை கொடுக்க பூமி செழித்தது மழை நன்றாக பொழிந்தது அந்த நகரம் யமுனை கரையிலே ஒரு பிறை சந்திரன் வடிவில் ரொம்ப செழிப்புமிக்க அற்புதமான நகரமாக உருவானது ராமபிரானுடைய ஆணைப்படி சத்ருகணன் அதை ஆட்சி செய்து வருகிறார் இந்த சூழலில் தான் வால்மீகி முனிவர் சிந்திக்க தொடங்குகிறார் ஏன்னா போன எபிசோட்ல நாம நிறைய விசாரம் பண்ணிட்டோம் ராமன் ஏன் சீத்தையை காட்டுக்கு அனுப்பினார் இது வந்து நாம விசாரம் பண்றதுக்கான விஷயம் கிடையாது இது அவர்கள் இருவரும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக செய்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் அந்த காலத்தில் சங்கரா டிவி கிடையாது இல்லையா அதனால வால்மீகி பகவான் இப்போது யோசிக்க தொடங்குகிறார் ராமன் எதற்காக சீத்தையை காட்டில் வந்து சேர்க்க வேண்டும் ஏன்னா இவ்வளவு நாள் சீத்தை கர்ப்பிணியாக இருந்தாள் அவளுக்கு தேவையான அந்த ஆதரவெல்லாம் வால்மீகி கொடுத்துட்டார் இப்ப ரெண்டு குழந்தையும் பிறந்தொருத்து இப்போ தான் வால்மீகிக்கு யோஜனை வருது இது என்ன இப்படி ராமன் குழந்தையும் பிறந்தொருத்து சத்ருகுணன் வந்தான் அவன் பார்த்துட்டு போறான் எதற்காக சீத்தையை ராமன் காட்டில் சேர்க்க வேண்டும் சிந்திக்க தொடங்கினார் இது வால்மீகிக்கே ஒரு விதமான சந்தேகமா போயிடுதான் அப்ப ராமனும் ஒருவேளை சராசரி மனிதன் தானா நாம் அவனை நாராயணனுடைய அவதாரம் இறைவன் என்றெல்லாம் கருதுகிறோம் இறைவன் மனிதனாக பிறக்கும்போது இப்படியும் ஒரு காரியம் பண்ணுவானா பொட்டு மனசை அது கொடையிறது அந்த சந்தேகம் ஏன் ராமன் இப்படி செய்தான் ஏன் இப்படி செய்தான் சந்தேகம் வர்றது தப்பு இல்ல என்ன பண்ணணும்னா என் மனசுக்கு ஒன்று புரியலங்கிறதுக்காகவே விமர்சனம் பண்ணிடக்கூடாது என்ன சந்தேகம் வரதோ அதை ஒரு நல்ல ஆச்சாரியிட்ட போய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல ஆச்சாரியன் அவர் தபஸ் பண்ணவராக இருக்கணும் வேதங்கள் கற்றவராகவும் இருக்கணும் பேச்சிலும் வல்லவராக இருக்கணும் பகவானையே தியானிக்க கூடியவராகவும் இருக்கணும் அப்படி ஒரு ஆச்சாரியன் யாருன்னு யோசித்தார் நாரதர் தான் அந்த ஆச்சாரியன் அதனால வால்மீகி நாரதரிடம் போய் கேட்டாராம் தபஸ்வாத்தியாய தபஸ்வி தபஸ்விதாம் வரம் நாரதம் பரிப்ப பிரச்ச வால்மீகிர் முனி புங்கவம் என்னடா உபன்யாசம் பண்ற உத்தரகாண்டத்துல வந்து பாலகாண்டத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்கிறாயே ஆம் அந்த பாலகாண்டத்தின் முதல் ஸ்லோகம்ங்கிறது இந்த காட்சியின் தொடர்ச்சி திடீர்னு வால்மீகி நாரதரிடம் கேள்வி கேட்டாரான்னா அதை நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேயா வச்சிருக்கார் வால்மீகி வால்மீகி நாரதர்கிட்ட அந்த கேள்வி கேட்டதன் காரணம் என்னன்னா மனசுல பொட்டு இருக்கு ராமன் உண்மையிலேயே அவதார புருஷன்தானா அல்லது சராசரி மனிதனா அப்படின்னா மனைவியை காட்டுக்கு அனுப்புவானா இது ஒன்றும் புரியலையே அதனால தான் அந்த ஸ்லோகத்திலேயே பாருங்கள் தபஸ்வி என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார் வால்மீகி பகவான் தபஸ்வாத்தியாய நிரத்தம் வாக்விதாம்வரம் நாரதம் முனிபுங்கவம் இதெல்லாம் நாரதருக்கான அடைமொழிகள் அதுல தபஸ்வின்னு அந்த ஸ்லோகத்துல இருக்கு பாருங்க அது வால்மீகிக்கான அடைமொழி எங்கேயாவது ஒருத்தர் தன்னைத்தானே தபஸ்வின்னு அவரே ஸ்லோகம் எழுதி நாம தான் உபன்யாசத்துல சொந்த கதை சொல்றோம்னா வால்மீகியே தன்னை பத்தி அப்படி எழுதிக்கலாமா அந்த இடத்துல தபஸ்வின் தபஸ் பண்ணினவர்னு அர்த்தம் இல்ல தபஸ்னா கஷ்டம்னு அர்த்தம் தபஸ்வி என்றால் கஷ்டப்படுபவர் உள்ளத்தாலே குமுறி இருக்காராம் கூட இருக்கிற ஒரு நபர் சாக்ஷாத் நாராயணன் எல்லாரும் சொல்றா அவன் மனைவியை கொண்டு வந்து என் ஆசிரமத்துல விட்டுட்டு போயிட்டான் சித்திர கூட்டத்திலே வனவாசத்தின் போது சித்திர கூட்டத்தில் வால்மீகி ஆசிரமத்துக்கே ராமன் வந்திருக்கிறான் தசரதனுக்கு வால்மீகி சிறந்த நண்பர் அந்த ராமன் இப்படி பண்ணிட்டானே ஆனாலும் ஒரு பெரியவரை பத்தி விமர்சனம் பண்ணும்போது நேரா கேட்டுவிடக்கூடாது ராமன் ஏன் இப்படி பண்ணினார் அப்படின்னு கேட்கப்படாது அதனால தான் நாசுக்கா வால்மீகி என்ன பண்ணார் ஆரதர்கிட்ட கோன்வஸ்மின் சாம்பிரத்தம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மக்ஷ கிருத்த சத்ய வாக்கியா திருடவிரதா சாரித்ரேண்ச கோயுக்தா சர்வபூத்தேஷு கோ விஹிதா வித்வான் கஹா கமர்த்த ஒவ்வொன்றாக சொல்லி யார் நல்ல குணம் நிறைந்தவன் யார் உண்மையில் தர்மம் அறிந்தவன் யார் நல்லொழுக்கத்தோடு கூடியவன் யார் எதிரியிடம் கூட இரக்கம் காட்டுபவன் அப்ப இந்த நல்ல பண்புகளை எல்லாம் சொல்லி இந்த காலத்தில் இப்போது வாழ்பவர்களுக்குள் இந்த தன்மையெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டார் ஏன் அது ராமன் இருக்குன்னு இவருக்கு தெரியாதானா நன்னா தெரியும் ஆனா அவன் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டானே அப்போ அவனிடம்தான் இருக்கிறதா அப்போ உண்மையிலேயே அவன் பகவான் தானா அதைத்தான் மறைத்து கேள்வி கேட்டார் அந்த உட்பொருளை நாரதர் புரிந்து கொண்டுதான் இக்ஷுவாக்கு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனேஸ்ருதா என்று தொடங்கி சந்தேகமே வேண்டாம் ராமன் சாட்சாத் நாராயணன் சாட்சாத் இறைவன் சொல்லி ராமனுடைய திருவுள்ளத்தை இதுவரை நடந்த வரலாறுகளை நீங்க சங்கரா டிவியில கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் மேலாக எந்த ராமாயண காண்டங்களையும் மூன்று மாதத்துக்கு மேலாக எந்த சுந்தர காண்டத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ இதெல்லாம் ஒரு ரீகாப்பா சங்கேப ராமாயணம் என்று நாரதர் வால்மீகிக்கு எடுத்து சொன்னார் அத்தோடு பிரம்மாவும் வால்மீகிக்கு அனுகிரகம் பண்ணி இதுவரை சொல்லாத ரகசியமான விஷயங்கள் கூட உங்களுக்கு பிரகாசமாக தெரியும் என்று பிரம்மாவும் அனுகிரகம் பண்ணி ராமாயணத்தை எழுதுங்கள் என்று பிரம்மா வால்மீகியை தூண்டினார் அதை தான் வால்மீகி ராமாயணம் எழுத தொடங்கினார் அப்பதான் வால்மீகிக்கு பொறி தட்டித்தான் ராமன் ஏன் சீத்தையை காட்டில் விட்டான் ஏன் விட்டான்னா வால்மீகி ராமாயணம் எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் சீத்தையை ராமன் காட்டில் விட்டான்னு புரிந்து கொண்டாள் வால்மீகி ஏன்னா சீத்தை அங்கே வந்ததால் தான் ராமன் நல்லவனானு இவருக்கு கேள்வி வந்தது அந்த கேள்வி வந்ததால் தான் நாரதரிடம் கேட்டார் அவர் கேட்டதால்தான் நாரதர் சங்கேப ராமாயணம் சொன்னார் அவர் சொன்னதால்தான் தான் பிரம்மா ராமாயணத்தை எழுத சொன்னார் அந்த நேரத்தில் சீதை ரெண்டு மகன்களை ஈன்றெடுத்ததால் தான் இந்த ராமாயணத்தை குஷன் லவனுக்கு வால்மீகி சொன்னார் இவர் சொல்லிக் கொடுத்ததால் அவர்கள் இளம் வயதிலேயே ராமாயணம் பாடத் தொடங்கினார்கள் அவர்கள் இளம் வயதிலேயே ராமாயணம் கற்றுக்கொண்டதால் தான் ராமனே வியக்கும்படி செம்பவள திரள் வாயுதன் சரிதை கேட்டான்னு அவன் முன்னே பாடியிருக்கிறார்கள் வால்மீகி பார்த்தார் பின்னாடி கிருஷ்ணலீலை கிருஷ்ணலீலைங்கிறோம் இது எவ்வளவு பெரிய ராமலீலை அப்போ இது ராமன் செய்த லீலை சீதையை இங்கே கொண்டு வந்து விட்டு என் மனத்தில் கேள்வியையும் ஒரு சந்தேகத்தையும் உருவாக்கி தன் வரலாற்றை ஒரு காவியமாகவே எழுத வச்சிருக்கான் இதற்காக அவன் செய்த லீலை அப்போ ஏன்னு கேள்வி கேட்டார் அப்போ கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை வால்மீகி ஏன்னு கேள்வி கேட்டதன் விளைவு நாரதரிடம் கேட்டார் ராமாயணம் உருவாச்சு மேற்கொண்டு வால்மீகி புரிஞ்சந்தாராம் இதில் நாம் ஆராய்ச்சி பண்ண ஒண்ணுமே இல்லை ஏன்னா நமக்கு புரியாத பல காரணங்களும் இருக்கலாம் இறைவனுடைய கணக்கை அறியும் ஆற்றல் மனித மனதுக்கு இல்லை அப்ப நாம் என்ன செய்யணும் அவன் கட்டளை புரிஞ்சு போச்சு ராமாயணம் எழுதுவோம் நாரதர் சொன்ன அந்த வரலாற்றின்படி படி பிரம்மாவினுடைய அந்த ஆணைப்படி பிரம்மாவின் அருளாலே நாம் ராமாயணத்தை எழுதுவோம்னு ராமாயணத்தை இயற்றினார் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் ஏழு காண்டங்கள் கொண்ட அற்புதமான ஸ்ரீராமாயணம் ஐநூறு சர்க்கங்களோடு வால்மீகி பகவான் அருளினார் அதை குஷன் லவன் ராமனுடைய ரெண்டு பிள்ளைகள் அங்கேயே தானே வளர்கிறார்கள் தந்தையின் சரித்திரத்தை பாடக்கூடிய தகுதி இந்த தனையர்களுக்கே உண்டு ஏன்னா அவர்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்கு தேஜஸ் இருக்கு அவர்களுக்கு உபதேசித்தார் அவர்களும் வீணை வாசித்து நவரசங்களோடு இந்த ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் என்னும் காவியத்தை அற்புதமாக பாடினார்கள் அங்கே கங்கை கரையில் வசிக்கும் எல்லாம் இந்த அமுத வெள்ளத்தை காதால் பருகி மகிழ்ந்தார்கள் இப்போ குஷனுக்கும் லவனுக்கும் பன்னெண்டு வயசு ஆச்சு இப்போ வால்மீகிக்கு அடுத்த சிந்தனை எழுந்தது ராமன் ஏன் சீத்தையை காட்டில் விட்டான் இவர் கேள்வி கேட்கணும் ராமாயணம் எழுதணும்னு எழுதியாச்சு குஷன் லவனுக்கும் உபதேசம் செஞ்சாச்சு அப்ப இனி இந்த பிள்ளைகளையும் சீதையையும் ராமன் கொண்டு போய் நாம் சேர்த்து விடலாமே ஏன்னா எதற்காக ராமன் அனுப்பினானோ பர்பஸ் சர்வ எடுத்து இனி கொண்டு போய் சேர்த்து விடலாம் அப்போ முதல் கட்டமாக இந்த குழந்தைகளை அழைத்துக் கொள்வோம் எந்த தந்தையுமே இதுவரை பார்க்காத தன் குழந்தைகளை பார்க்கணும் தானே ஆசைப்படுவார் முதலில் குழந்தைகளை அழைத்து செல்வோம் அடுத்து சீத்தையையும் கொண்டு போய் சேர்க்கலாம்னு வால்மீகி திருவுள்ளம் கொண்டார் குசன் லவனை அழைத்து கொண்டார் இப்போ ராமர் எங்கே இருக்கார்னா நைமிசாரண்யத்திலே எழுந்துருளி இருக்கிறார் ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் நைமிசாரண்யத்திலே ராமன் செய்கிறான் எந்த ஒரு யாகம் பண்ணாலும் மனைவி இல்லாமல் கணவன் பண்ண முடியாது மனைவி இல்லாத கணவனுக்கு வேல்யூ கிடையாது ராமனோ மறுமணமும் செய்ய மாட்டான் சீத்தையும் அருகில் இல்லை அதனால காஞ்சனீம் மம பத்னிச்ச தீக்ஷாயாம் ஞான்ச கர்மணி சீத்தையை போல ஒரு தங்க விக்கிரகத்தை பண்ணி வைத்து அதன் அருகில் அமர்ந்து கொண்டு யாகம் நைமிசாரண்யத்தில் ராமன் செய்கிறான் அந்த இடத்துக்கு குஷல் அவர்களை அழைத்து வந்தார் வால்மீகி ரெண்டு பேர்ட்டையும் சொன்னாராம் இங்கே முனிவர்களுடைய இருப்பிடம் ராஜ வீதிகள் ராம சன்னிதானம் எல்லா இடத்திலும் போய் ராமாயணத்தை நீங்கள் பாடுங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த காவியத்தில் இனி எதிர்காலத்தில் வரப்போற சம்பவங்களையும் சேர்த்து எழுதியாச்சு அதனால இந்த பூர்த்தியான காவியத்தை ஏன்னா அவருக்கு வால்மீகிக்கு பகவான் அருளாலே முக்காலமும் தெரியும் அதனால நீங்கள் போய் பாடுங்கள் அவர்களுக்கு சில காய் கிழங்குகளை குஷல் அவர்களுக்கு வால்மீகி கொடுத்தார் இதை நீங்கள் உட்கொண்டால் பசி தாகமே இருக்காது ஏன்னா நம்ம ரெக்கார்டிங்னு வரோம் ரெண்டு எபிசோடு பேசினாலே தாகம் வருகிறதுன்னு சொல்றோம் ஆனா பூர்த்தியா ராமாயணம் பாடும் வரை உங்களுக்கு பசி தாகமே வராதுன்னு சொல்லி சில காய் கிழங்குகளை அளித்தார் பூர்த்தியாக ராமாயணம் பாடுங்கள் இந்த ராமாயணத்தை நீங்கள் பாடுவதை அறிந்து ஒருவேளை ரிஷிகளோ ராமனோ உங்களை பாட கூப்பிட்டா தாராளமாக பூர்த்தியாக ஒரு நாளைக்கு இருபது சர்க்கம் வீதம் அவர்களுக்கு நீங்கள் பாடிக்கொடுங்கள் நமக்கு பாக்கியம் பாருங்கோ இந்த உத்தரகாண்டமும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது சர்க்கம் வீதம் தான் அடியன் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இது வால்மீகி பகவானே ஒரு நாளைக்கு இருபது சர்க்கம் வீதம் நீங்கள் ராமனுக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் பாடுங்கள் ஆனால் ஒன்று யாராவது பொருள் தருகிறேன் பணங்காசுக்காக ராமாயணம் பாடுன்னு கூப்பிட்டா நீங்கள் போகக்கூடாதுன்னு கட்டளை இட்டாராம் கட்டளை இட்டு விட்டு ஒருவேளை நீங்கள் ராமாயணம் பாடுறத கேட்டுட்டு ராமன் உங்களை நீங்கள் யாருடைய மகன்கள்னு கேட்டா வால்மீகியின் சிஷியர்கள்னு மட்டும் சொல்லுங்கோ வேறு எதுவும் சொல்லாதீர்கள் தாரகா ஆவாம் வால்மீகி சிஷியமேவம் நராதிபம் அதனால் அது தவிர எதுவும் சொல்லாதீர்கள் அவசியம் ராமன் முன்பும் ரிஷிகள் முன்பும் ஸ்ரீராமாயணம் பாடுங்கள் ரெண்டு குட்டிகளை அனுப்பி வைத்தார் வால்மீகி பகவான் ராகவ சிம்மத்தை குட்டிகள் சந்தித்தனவா அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி வணக்கம்